வணக்கம். க்ரூட் ஆயில் 1 மினிட் சார்ட் இன்னைக்கு டே August 23rd. இப்போ டைம் வந்து ஒரு 12:20 ஆகுது. ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 12 PM அப்புறம் நமக்கு ஜெனரேட்டர் ஃபர்ஸ்ட் கால் இந்த பை கால் தான். ப்ரீவியஸாக பார்த்தீங்கன்னா செல் கால் ஜென்ரேட் ஆச்சு. ஜென்ரேட் ஆனது ஒரு 12 மணிக்கு தான் ஃபர்ஸ்ட் ஆர்ட்ட பிரேக் அவுட் பண்ணுச்சு. அதுக்கப்புறம் அந்த மொமெண்டம் கொஞ்சம் கொஞ்சமாக கண்டினியூ ஆகி மார்க்கெட் மேலே வந்ததில் அப்சைட் பிரேக் அவுட், அதில் நமக்கு பை காலாக சேஞ்ச் ஆகுது. பை கால் அப்படின்றதுனால கிரீன் கலர் கேண்டில் ஓப்பன் ஆகிட்டு பை அட் 7289 அப்படின்ட்டு என்ட்ரி பாயிண்ட் வந்து கிடச்சிருக்கு. மேலே இருக்க லைன்ஸ் டார்கெட் லைன் 7307.22 இருக்குது. 7308 ரீச் ஆகணும். ஸோ ஒரு 18 பாயிண்ட் 19 பாயிண்ட் கிட்ட இருக்குது. இந்த 19 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். எவ்ரிடே நமக்கு ஆஃப்டர்நூன் மார்க்கெட் அனலைஸ் பண்ணுறோம், நம்ம டெய்லி வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும் தான். ஏன்னா நமக்கு இந்த சார்ட்டில் வந்து லைவ் மார்க்கெட்டில் கால் ஜென்ரேட் ஆகும், கால் ஜென்ரேட் ஆகிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு காட்டுறோம், கால் ஜென்ரேட் ஆகையில் இந்த சார்ட் எப்படி கன்வெர்ட் ஆகுது எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றதையும் ஷோ பண்ணுறோம் தான். ஸோ உங்களுக்கு டெய்லி பேசிஸில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு கால் வந்து ஜென்ரேட் ஆகும். பை கால்னா க்ரீன் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும்போதே வந்துடும், செல் காலங்கையில் ரெட் கலரில் கேண்டில் ஓப்பன் ஆகும். என்ட்ரி பாயிண்ட் டார்கெட் ஸ்டாப் லாஸ்னு கம்ப்ளீட்டான டீட்டெயில் கிடைக்கும். அதை வச்சு ஜஸ்ட் நீங்கள் ட்ரேட் பண்ணுற மட்டும்தான் உங்கள் வேலையாக இருக்கும். ஆர்டர் தான் போட போகிறீங்க, அதுவும் போட முடியல அப்படின்னாலும் ஆட்டோ ட்ரேடிங் சூஸ் பண்ணுறதுனாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போதைக்கு நமக்கு ஒரு பை கால் வந்திருக்கு 7289. 7308 எப்படி போகுது, 19 பாயிண்ட் பிரேக் அவுட் தேவை, 19 பாயிண்ட் எப்படி பிரேக் அவுட் பண்ணுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். நமக்கு ஜென்ரேட் ஆன பை கால் ஃபஸ்ட்டு ஒரு 10 மினிட்ஸ் அந்த என்ட்ரி பாயிண்ட் கிட்டே தான் ட்ரேடிங் போச்சு. 7300 ரேஞ்ச் நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக இருந்தனால பிரேக் அவுட் பண்ண முடியல. பட் 11th கேண்டில் சிங்கிள் கேண்டிலாகவே பார்த்தீங்கன்னா 17 பாயிண்ட் மொமெண்டம் 1 மினிட்ல கொடுத்து நமக்கு டார்கெட் 1 இப்போ செகண்ட் கேண்டில் அதாவது 12th கேண்டில் வந்து பிரேக் அவுட் வந்து கொடுத்துருக்கு. ஒரு 20 பாயிண்ட் கிட்டக்க மொமெண்டம் அதாவது 7289 வந்தது 7309 வரைக்கும் மார்க்கெட் மூமெண்ட் கொடுத்து 12 மினிட்ஸில் டார்கெட்ஸை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இன்றைக்கி நமக்கு க்ரூட் ஆயில் 12 PM சார்ட்டில் 12 மினிட்ஸில் நமக்கு டார்கெட் 1 பிரேக் அவுட் பண்ணி 20 பாயிண்ட் மொமெண்டம் கொடுத்துருக்கு. உங்களுக்கு இந்த சார்ட் வேணும், இந்த மாதிரி ஒரு டூல் லைவ் மார்க்கெட்டில் கிடச்சா நல்ல ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணி ட்ரெண்ட் தெரிஞ்சாலே போதும் உங்களால் ஓன் ட்ரேட் பண்ண முடியும், இல்லை உங்களுக்கு கால்ஸ் கிடைச்சா அதை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை ஒரு சப்போர்ட்டிங் டூலாக யூஸ் பண்ணணும்னா வாட்ஸ்அப்பில் ஹை மெசேஜ் அனுப்புங்க, டீட்டெயில் அனுப்புகிறோம். பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.